ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சுக்கு லேகியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட அரை கப்பு சுக்கு பொடி ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுக்கு கொஞ்சம் கொதித்ததும் அரை கப்பு கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பட்டி வந்து அதிகமாகவே சேர்த்துக்கணும், ஏன்னா சுக்கு வந்து காரமாக இருக்கும்போது கருப்பட்டி அதிகமாக சேர்த்துக்கிட்டால் அந்த இது தெரியாது. இங்கே வந்து கருப்பட்டி வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ உங்கள் சாப்பாட்டில், அது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பு வந்து இறுகும், அதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருப்பட்டி. கை எடுக்காமல் இதே மாதிரி கிள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது நல்லா கெட்டியாகிற வரை கிள்ளிக்கலாம். பார்த்திங்களா, நல்லா கெட்டியாகிட்டே இருக்குது. இது இன்னும் நல்லா கெட்டியாகணும். சுக்கு லேகியம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.